கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஃபிரோஸ் ஏற்கனவே கேரளா சிறையில் உள்ளவர்களை சந்தித்து பேசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவை உக்கடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கார் வெடித்து ஜமேஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். இதன் பின்னணியில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலர் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான ஃபிரோஸ் கேரளா சிறையில் உள்ளவர்களை சந்தித்தது விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கேரளாவின் வியூர் சிறையில் உள்ள ரசித் அலி, முகமது அசாருதீன் உள்ளிட்டோரை ஃபெரோஸ் சந்தித்திருக்கிறார். இதில் முகமது அசாருதீன் 2019 இலங்கை தேவாலய தாக்குதலுக்கு காரணமான ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கைதானவர். ரசித் அலி முகமது அசாருதீன் உடனான சந்திப்பில் என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து ஃபெரோஸிடம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபிரோஸ் ISIS அனுதாபியாக இருக்கலாம் என ஏற்கனவே கோவை காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர்.